ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூமரசி. நியூமரசியில் ஒர்க் ஷீட் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். நான் ஒரு அஞ்சு பேட்டர்ன் வந்து அஞ்சு டாப்பிக்கில் அஞ்சு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ரைட் த மிஸ்ஸிங் நம்பர் 1 to 15 வந்து இப்போ யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 to 15 வந்து எழுதுவாங்க. ப்ரீகேஜி எல்கேஜினா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1 to 10 வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா 1 to 10 நம்பர் தான் திருப்பி திருப்பி வர்றது. அதோட 1, அதோட 2, 21 அந்த மாதிரி 1 to 10 வந்து பேசிக் 1 to 10 வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6னா அடுத்து 7 டக் 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 டக்குன்னு சொல்ல தெரியணும். அந்த 1 to 10 வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் கொடுத்து எழுத வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்பர்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். 20 கொடுங்க, அதுக்கப்புறம் 30 கொடுங்க, 40 கொடுங்க, 50 கொடுங்க. இப்போ 40னா 4 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 4, 1, 41, 4, 2, 42 அந்த மாதிரி நீங்கள் சொல்லி சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக 100 வரைக்கும் குழந்தைங்க எழுத ஆரம்பிச்சுருவாங்க. 1 to 50 ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்களுக்கு எழுத கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நான் வந்து சும்மா ட்ராயிங்கில் கொடுத்துருக்கேன். 1 எழுதியிருக்கேன், 10 எழுதியிருக்கேன். ஊடாவில் இருக்க லெட்டர்ஸ்லாம் அவங்க நம்பர்லாம் அவங்க எழுதணும். அது மாதிரி 20, 30, 40, 50 வரைக்கும் அவங்க வந்து ரைட் த மிஸ்ஸிங் நம்பர். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து மிஸ்ஸிங் நம்பர் அவங்க எழுதணும். 1 to 10 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு 1 to 15 வரைக்கும் இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து வந்து நம்பர், நம்பரை வந்து நேம்ஸ் எழுதுறது. 1னா ONE, அது எழுத தெரியணும். அது வந்து பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். 1 to 5 வரைக்கும், அதுக்கப்புறம் 1 to 10, அதுக்கப்புறம் 1 to 15. நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது 1 to 15, அதனால் ONE. இது வந்து ஒரு 3 times எழுதுகிற மாதிரி குழந்தைங்க ஸ்பெல்லிங்கோட சொல்லணும். 2னா TWO2, அது வந்து எழுதணும். இது செகண்ட் பேட்டர்ன், ரைட் தே நம்பர் நேம்ஸ். 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் 5, 6, 7, 8, 3 times 3 times எழுதுகிற மாதிரி. 9, 10, 11, 12, 13, 14, 15 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த 15னா அந்த நம்பர் வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும். FIFTEN 15 அப்படின்றத வந்து கரெக்டாக எழுதணும். இது வந்து கவனமாக சொல்லிக் கொடுங்க, பக்கத்திலே உட்காந்து சொல்லிக் கொடுங்க. 1 to 10 வரைக்கும் கூட ஈஸியாக கற்றுக்குவாங்க. இந்த 11லேருந்து அடுத்த நம்பருக்கு இது பண்ணுறதுக்கு தான் மாற்றி மாற்றி எழுதுவாங்க, தப்பாக எழுதுவாங்க. அதனால் சொல்லிக் கொடுக்குறப்பே கரெக்டாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க. தேர்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் ரைட். நான் பிக்சர் வரைஞ்சிருக்கேன், இதில் கவுண்ட் பண்ணி அவங்க எழுதணும், நம்பர்ஸ் எழுதணும். இதுவுமே வந்து 1 to 5 நம்பர்லாம் அவங்க ஈஸியாக வந்து எழுதிடுவாங்க. அதனால் பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு பேட்டர்னாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4th பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேட்சிங். இப்போ 11னா 11 ஸ்பெல்லிங் எது அப்படின்றத கரெக்டாக அவங்க மேட்ச் பண்ணணும். 12, 13, 14, 15 இது வந்து ஏன்னா 1 to 10 வரைக்கும் அவங்க ஈஸியாக எழுதிடுவாங்க. அதனால் 11 to 15 வரைக்கும் நான் இந்த பேட்டர்ன் கொடுத்து மேட்ச் பண்ண வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 5th பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்ரா த பிக்சர். அதாவது நான் நம்பர் எழுதிட்டேன், அவங்க வந்து 8னா பிக்சர், 8 பிக்சர் ஏதாச்சும் அவங்க வரையணும். பாலோ, ஆப்பிளோ, இல்லை ஒரு ஃப்ளாரோ, இல்லை பாட், எதுனாலும் அவங்க வந்து வரையணும். இப்போ 5னா 5 அவங்க வரையணும். இந்த 5 பேட்டர்ன் வந்து நான் நியூமரசியில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கான்செப்ட் பார்க்கலாம். அதாவது ஃபுல், ஹாஃப், எம்டி, மோர், லெஸ், டால், ஷார்ட் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.